வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கற்றது கையளவு யூடியூப் சேனல். வணக்கம் வணக்கம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது முதல்ல வந்து விழுப்புரம் மாவட்டமாக இருந்தது, இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டமாக மாற்றிட்டாங்க. ஓகேண்ணா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேந்தமங்கலம் பக்கத்தில் வந்து மயிலங்குப்பத்து கிராமத்தில் இருக்கிறோம் நம்ம. அதாவது இந்த கிராமத்து பக்கத்துலலாம் வந்து வழக்கமாக ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுந்திருப்பாங்க, டீ சாப்பிட்றது அது ஒரு பைத்தியம் மாதிரி. இங்கே வந்து வெறும் 5 ரூபாய்க்கு டீ கொடுக்குறாங்க, அதனால் வருவாங்க, சொம்பு எடுத்துனே வருவாங்க. இவங்க ஒரு டீ சாப்பிட்டு வீட்டுக்கும் 2-3 டீ வாங்கிட்டு கிளம்பிடுவாங்க. அந்தமாரி வழக்கமான கிராமம் இந்த ஒரு 2-3 கிராமத்தில் அது வழக்கமாக நடக்குது. இப்போ வந்து நம்ம டீ சாப்பிட வந்திருக்கிறோம். இந்த கடையில் என்னடா ஸ்பெஷல், அதாவது 5 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம், டேஸ்ட் பார்க்கலாம். வெறும் 5 ரூபாய்க்கு, வெறும் 5 ரூபாய். ஆமாம், சாப்பிட்டு பார்க்கலாம். என்ன ஸ்பெஷல் உங்க 5 ரூபா டீல, என்ன ஸ்பெஷல்? வாங்க மாட்டாங்களா? வாங்க மாட்டாங்க. அது எடுக்காத போல போட்டுட்டு வரோம், எடுக்க ஆரம்பிச்சு அதே மாம்பழம் அதே மாரி போட்டு வரோம். இப்பதான் பால் இல்ல டிவி எல்லாம்5 ரூபாய் ஒரு மாசம் 1.5 மாசம் 150 ரூபாய் காசு தர. அப்படி இருந்தாக்க அப்புறம் இவரு எப்படி என்ன பண்றது? இதுல வரத்தை எடுத்து போட்டு இதுல பண்றாரு, இந்த பெட்டி கடை இருக்குல்ல, சில 10,000 9,000 கொடுப்பாங்க, 100 நாள் கட்டணும், கட்டி முடிச்சு அதே தான் சாவம் போட்டு அப்புறம் 2,000 முடிச்சு அப்புறம் 2,000 எடுத்து வேண்டியதுதான். நீங்க கரெக்டா காசு கொடுத்துட்டீங்களா? அந்த 150 ரூபாய் பாக்கி வச்சவரு இவரு தான். 1 லிட்டர் பால் 3 லிட்டர் தண்ணி ஊத்துறாரு, பாயில ஒட்டுது பின்னா அப்படி வந்தா உட்காந்து சாப்பிட்டு அமைச்சு பேசிட்டு போலாம் அப்படின்னு வந்துருக்கோம். காசி குடுக்கல பேசணும்னா அதுக்காக தண்ணி ஊத்தி கொடுத்துதான், டீ சரியில்லை அப்படின்னு சொல்றது. விடிய காலையில 5 to 6 மணி அதுக்கு மேல வந்தா கிடைக்காது, அதுக்கு மேல வந்தா கிடைக்காது. 6 மணிக்கு வந்த வரைக்கே இப்ப இன்னொருத்தர் வந்து கூட டீ கிடைக்காம தான் போகணும். எப்படி இருக்கு 5 ரூபாய் டீ, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. குறைகள் நிறைய இருக்கு. எத்தனை வருஷமா இங்க குடிச்சிட்டு இருக்கீங்க? நாங்க வந்து 10-15 வருஷமா குடிச்சிட்டு இருக்கோம்.
டீ எல்லாம் சூப்பரா இருக்கும். அதுல இன்னும் ஒரு டேஸ்ட் என்னன்னு கேட்டா, இப்ப கொரோனா வந்ததுல இருந்து கிளீனா இஞ்ச போட்டு ஒரு கணமா எங்க ஊர்ல கொரோனா டச்சிங்கே வராது. ஒரு கடைக்கு வந்தாக்கா இருக்காது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, கிளீனா போட்டு கொடுத்துருவாரு. மணி 4 மணி ஆச்சுனாக்கா தூக்கம் பிரிஞ்சு போகுது, வயசானவங்களுக்கு தூக்கம் குறைஞ்சி விடுது. அதனால தூக்கம் பிரிஞ்சிட்ட நாளைக்கு இங்க வந்துருவோம் எல்லாம் ஏஞ்சி. அவரும் ஏஞ்சி ஒரு 3:30 ஏஞ்சி பத்த வச்சிருவாரு. 4 மணிக்குல இருந்து டீ குடுப்பாரு, 5:30 கடை க்ளோஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் கிடைக்காது, வரவங்க சும்மா தான் போகணும். குடிச்சிட்டு போய் தூங்கிடுவீங்களா? தூங்க மாட்டோம், அதே 1-2 மணி நேரம் அப்படியே போது போக்கு பேசிட்டு இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போனா கொல்லவெளி வேலை தான். இன்னைக்கு நம்ம செலவுல சாப்பிட்டோம், நாளைக்கு அந்த சூடு போட்ட காபம் வரும். நாளைக்கு அந்த டீ குடிக்கிற ஞாபகம் வரும். அப்ப வர நேரத்துல மனசு துன்பம் போடும். நம்ம கையில இருந்தா பாக்கணும், வாங்கி கொடுத்துட்டு போட்டா நாளைக்கு யாரும் வாங்கி தருவாங்க அப்படின்றாரு. பேரியா? என் பேரு வெங்கடேஷ். என்ன வேலை பாக்குறீங்க? கட்டுப்படி சாயந்திரம் வாங்கி பிரிச்சு வாங்கிட்டு காலையில அப்படியே போடுறோம். 1 லிட்டர் பால் எத்தனை லிட்டர் தண்ணி ஊத்துங்க? 1 லிட்டருக்கு 1 லிட்டர்30 ரூபாய்க்கு கிடைக்குது அதனால வந்து டீ போட்டு குடுக்கறாங்க. அதுலயும் கொஞ்சம் கட்டுப்படியாகும். அங்கேயும் நல்லா இருக்கும் டீ, 5 ரூபாய்க்கு டீ போட்டு குடுக்கறாங்க. 5 ரூபாய்க்கு குடுக்கறாங்க. நல்ல பூஸ்ட்லாம் கூட போட்டு கொடுப்பாங்க. 5 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு உண்மையா? பூஸ்ட் வேணா பூஸ்ட் போட்டு கொடுப்பாங்க. இப்ப டீ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாத்துறோம். ஓகேண்ணா. என்ன அரை கிளாஸ் காணும் என்ன கொஞ்சம் எப்படி இருக்கு? 5 ரூபாய்க்கு ஒருத்தா நல்லா இருக்குது. இப்ப 5 ரூபாய்க்கு குடுக்கறாங்க. அதாவது இது ரெண்டும் ஒரு டீ சுவையான டீ சாப்பிடணும், 5 ரூபாய்க்கு டீ சாப்பிடணும்னாக்கா எங்க இருந்தாலும் மயிலம் போவாங்க. அடுத்தது சேதன எடுப்போங்க. சேதன வீட்டுல வந்து நீ எப்பவுமே ஃப்ரீயா தான் உனக்கு டீ கிடைக்கலன்னா இப்படிதான். இப்ப நம்ம போறோம்ல எந்த நேரம் கையில காசு வச்சிருக்க மாட்டோம். 4 டீ 5 டீ கடன் சொல்லிட்டு வந்து திருப்பி அப்புறம் சொன்னார்ல 150 ரூபாய் தர, 1.5 மாசம் ஆகுது, 5 ரூபாய் டீ அந்த மாதிரி.5 ரூபாய் தானே ஐயா வரட்டுங்களா? வணக்கம் வணக்கம். பொது நலம் கருதி பொது தொண்டு செய்வோம், இணைந்திருப்போம் வாருங்கள். கோமிஸ் குடும்பத்தார் கனடாவிலிருந்து குடுக்கறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு 60 ல இருந்து 65 குடும்பத்துக்கு சிறப்பான முறையில
காய்கறி மளிகை ஜாமான்லாம் கொடுக்குறாங்க. அன்னார் குடும்பத்துக்கு கட்டுறது கையாளன் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழைச்சாப்பாத் அத்தங்கர் ஓரம் இருக்கிற குடிசை பகுதியில் வந்து இன்னைக்கு காய்கறி கொடுக்க போகிறோம் கஷ்டப்படுற மக்களுக்கு. ஓகே ஓகே. கன்னடாலேருந்து கோமிஸ் குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சரிங்களா? அப்படிமா இது ரெண்டு நாளைக்கு தேவையான அரிசி மளிகை ஜாமான் எண்ணெய் கடுவு கடு அனைத்து பொருளும் இருக்கு அது சாப்பிடுவோம். எங்க போயிருக்காங்க உங்க ஜம்மெல்லாம் ஆடு வாங்கி போயிருக்காங்களா? கோமிஸ் குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நன்றி நன்றி. என்ன கப்பல் ஓட்டுறாங்க? ஒரு மூணு வீட்டுக்காரங்க மரம் கிட்ட போயிருக்காங்களா? அது இவங்க கிட்ட ஒப்பாடிச்சிடும். அவங்க வந்த பிறகு கொடுத்துறாங்க. கோமிஸ் குடும்பத்தார் வந்து கனடாலேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்கம்மா. ரெண்டு நாளைக்கு தேவையான மளிகை பொருள் அரிசி பருப்பு எல்லாம் இருக்கு. எல்லாமே இருக்கு சரிங்களா? என்ன சமையல் நடக்குது? என்ன குழம்பு? மீன் குழம்பு. மீன் பிடிச்சிங்களா? ஆத்தங்காரத்துக்கு அந்த பக்கம் ஒரு 15 குடும்பம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு காய்கறி கொடுத்தோம். அதே ஆத்தங்காருக்கு இந்த பக்கம் ஒரு 20 குடும்பம் இருக்காங்க, அவங்களுக்கு இப்ப காய்கறி கொடுக்க போறோம். வாசவி நகர் என்ற இடத்துல கொடுக்குறோம். ஏற்கனவே கொடுத்துருக்கோம். இல்ல அம்மாட்ட கேப்போம். எங்களுக்கு ஞாபகம் இருக்காமா? எப்படி ஞாபகம் இருக்கு? என்ன கொடுத்தோம்? கோமிஸ் குடும்பத்தார் வந்து கனடாலிருந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. கனடா நாடு இருக்கு இல்லையா, அங்க இருந்து கோமிஸ் குடும்பத்தார் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க சரிங்களா? நன்றி. மீன் பிடிக்கிறதுக்கு பாதி பேர் போயிட்டாங்க. இருக்கிறவங்களுக்கு நம்ம இப்ப காய் கொடுத்துட்டு அவங்களுக்கும் சேர்த்து அவங்களுக்கும் சேர்த்து இவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடறோம். ஆத்தங்கர பக்கத்துல காய்கறி கொடுத்துட்டு வந்துட்டோம். இங்க வந்து தமிழூருக்கு வந்திருக்கிறோம். கஷ்டப்படுற மக்கள் தான் இவங்களுக்கு வந்து இப்ப வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அவங்க வேலை எல்லாம் வந்து இன்னும் மரம் வெட்டுறது இந்த வரவு போறது இந்த மாதிரி வேலைகள் வியாபாரத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு நம்ம காய்கறி கொடுக்குறோங்க. கொடுத்துடலாமா? ஓகே. அவங்க நாட்டு ஒன்றிலே நாங்கள் கொடுத்துருக்கோம். நாட்டு ஒன்றிலும் கொடுப்போம். கன்னடாலேருந்து கோமிஸ் குடும்பத்தார் உங்களுக்காக கொடுத்துருக்காங்கம்மா. கனடாலேருந்து கோமிஸ் குடும்பத்தார் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சரிங்களா? ரெண்டு நாளைக்கு தேவையான மளிகை பொருள் காய்கறி கொடுத்துருக்காங்க. அங்கம்பாக்கம் பக்கத்துல கணபதி புரத்துல இருக்கிறோம். இங்க உள்ள மக்களுக்கு இன்னைக்கு காய்கறி கொடுக்கறோம். சரிண்ணா கொடுத்துடலாமா? என்ன வேலை பார்க்குறீங்க? வேலை இருந்தால் போவோம், இல்லைனா இல்லை. இது இந்த இப்போதைக்கு சூழல் வேலைக்கு தான் போயிருக்காங்க. சூழல் செங்கல் சூழல் வேலை. செங்கல் சரி சரி. கோமிஸ் குடும்பத்தார் வந்து கனடாலேருந்து உங்களுக்காக கொடுத்துருக்காங்கம்மா. ரெண்டு நாளைக்கு தேவையான மளிகை பொருள் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ரெண்டாவது கொரோனா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏற்கனவே கொரோனாவுக்கு வந்து நாங்கள் வந்து காய்கறி இங்கே கொடுத்துருக்குறோம். அதனால் தெரிஞ்சதுனால இன்னைக்கு இங்கே வந்துருக்குறோம், இங்கே கொடுக்குறோம். இதை கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோமிஸ் குடும்பத்தார் வந்து கன்னடாவிலேருந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கட்டுறது கையாளன் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி உதவிகளை நீங்களும் பண்ணணும்னு நினச்சா எங்கள் சேனலில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையாளன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பேசு ஃபேஸ்புக்கில் பேசியிருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. எங்க போனாலும் காய்கறி கொடுக்கணும்னு போனாலும் எங்க காரை பார்த்தாலும் தெரிஞ்சு வர்றாங்க. ஏன்னு கேக்குறீங்களா? கொரோனா ஊசி போட வர.